ஹலோ பேர், குட் மார்னிங் டு ஆல். இப்போ ஆன்லைன் கிளாஸ் பார்க்க போகிறோம். என்ன டைட்டில்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின், ஹீட் இன்ஜினை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் கிட்ஸ் வேணும்னா ஃபஸ்ட் சைடில் நோட் பண்ணிங்க, அப்படி இல்லைனா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிங்க, நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம டைட்டிலில் போயிடுவோம். என்ன டைட்டில் பார்த்தீங்கன்னா ஹீட் இன்ஜின். இப்போ ஒரு இமேஜ் ஒன்று பாஸ் ஆகிருக்கும். அந்த இமேஜில் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இன்ஜின்னா என்ன, அதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நான் கொடுத்துருக்கதில் ஃபஸ்ட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணது தான் இன்ஜின் சொல்லுவாங்க. அது என்னென்ன எனர்ஜி என்னென்ன எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கெமிக்கல் எனர்ஜி. கெமிக்கல் எனர்ஜினா தமிழில் வேதியாற்றல். கெமிக்கல் எனர்ஜி வேதியாற்றல் என்பது நம்ம கொடுக்குற ஃபியூல், இன்ஜினுக்கு ஃபியூல் கொடுக்குறல. அது என்னென்னவா இருக்கலாம், ரோஷனாக இருக்கலாம், டீசலாக இருக்கலாம், பெட்ரோல் இருக்கலாம், இல்லை பயோகேஸாக இருக்கலாம், இல்லை எல்பிஜி ஓரியன்டாக இருக்கலாம். அப்படி இல்லை லிக்யூட் இல்லாமல் ஃபுட்டு அப்படி நிலக்கரி ஸோ சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் சரி ஃபியூலுக்கு பதிலாக கொடுக்கலாம். அது என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் எனர்ஜி, தமிழில் வெப்ப ஆற்றல். ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். கெமிக்கல் எனர்ஜி என்ன எனர்ஜியாக ப்ரொடியூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா தெர்மல் எனர்ஜியாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, தெர்மல் எனர்ஜி நெக்ஸ்ட் என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயந்திர ஆற்றலாக மாறும், மெக்கானிக்கல் எனர்ஜி. இதை தான் இன்ஜின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில். எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற ஃபியூல் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும், ஹீட் எனர்ஜி தெர்மல் எனர்ஜியாக ப்ரொடியூஸ் ஆகும். தெர்மல் எனர்ஜி வந்து என்ன நெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணோம்னா மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுவோம். இதை தான் பேசிக்காக நம்ம இன்ஜின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஜினில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு. இன்ஜினில் பேசிக்காக என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதை கிளாஸிஃபிகேஷனும் சொல்லலாம், அதாவது டைப்ஸ்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இன்ஜினில் என்னென்ன இருக்குது, ரெண்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பாருங்கள், ஐசி இன்ஜின் அண்ட் ஈசி இன்ஜின் சொல்லுவாங்க. ஐசி இன்ஜின்னா ஃபுல் ஃபார்ம் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், அண்ட் ஈசி இன்ஜின்னா எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின் சொல்லுவாங்க. பேசிக்காக இந்த டூ பாயிண்ட்ஸில் தான் இன்ஜின் ஸ்டார்டிங்கோ ரன்னிங்கோ ரன்னிங்கில் இருக்கும். அது என்னென்ன பார்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐசி இன்ஜின், அடுத்தது ஈசி இன்ஜின். ஈசி இன்ஜினில் நிறைய டைப் கிடையாது. எதுக்காகனா ஈசி இன்ஜின் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின் சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ன்றது நம்ம ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோம்ல, அது இன்ஜினுக்குள்ளே இல்லாமல் வெளியில் அவுட்டிங்கில் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஹீட் எனர்ஜி இன்ஜினுக்குள்ளே கொடுப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா காஸ்ட்டு ஹையாக இருக்கும், அது வைக்கிற பிளேஸ் அதிகமாக இருக்கும். நம்ம என்ன ஒரு பார்ட் நியூவாக ஓப்பன் பண்ணாலும் சரி பிளேஸ் கம்மி பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எக்ஸ்டர்னல் இன்ஜின் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க, ஐசி இன்ஜின் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஐசி இன்ஜினில் என்னென்ன பார்ட் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ இன்ஜின் இருக்குது, அடுத்தது சிஏ இன்ஜின் சொல்லுவாங்க. எஸ்ஐ இன்ஜின்னா ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின். ஸ்பார்க்னா தெரியல, இப்போ டூ வீலர்லாம் பார்த்துருப்பீங்க, டூ வீலர்லாம் ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும். இதை எஸ்ஐ இன்ஜின் சொல்லுவாங்க, ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜின் சொல்லுவாங்க, சிஏ இன்ஜின் கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜின் சொல்லுவாங்க. கம்ப்ரஷன் ஏர் கம்ப்ரஷன் பண்ணுறதுனால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது, கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜின் சொல்லுவாங்க. ஓகேவா? இது பேசிக்காக என்ன டைப்பில் பிரிப்பாங்கன்னா ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜினா பெட்ரோல் இன்ஜின் சொல்லுவாங்க, கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜினில் டீசல் இன்ஜின் சொல்லுவாங்க. டீசலாக இருக்கிற விஷயம் எது ஒன்றா சொல்லலாம். எதுக்காக ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜினை பெட்ரோல் சொல்கிறாங்க அப்படின்னா பற்றவைப்பு தன்மை ரொம்ப குயிக்காக ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஒரு ஸ்பார்க்லேருந்து தீப்பொறி ஏற்பட்டு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறது ஈஸியாக இருக்கிறதுனால பெட்ரோல் இன்ஜின் மோஸ்ட்லி ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜினாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்ட்ரோக் இருக்குது, டூ ஸ்ட்ரோக் இருக்குது. ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின்லேயும் இருக்குது, கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜின் இருக்குது, ஃபோர் ஸ்ட்ரோக் இருக்குது, டூ ஸ்ட்ரோக் இருக்குது. ஒவ்வொன்றத்தில் என்னென்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஃபோர் ஸ்ட்ரோக் என்னென்னா அப்படின்னா என்ன, டூ ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன, அதேமாதிரி கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜினில் ஃபோர் ஸ்ட்ரோக்னா என்ன, டூ ஸ்ட்ரோக்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சரிங்களா? நம்ம டூ ஸ்ட்ரோக் ஃபோர் ஸ்ட்ரோக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐசி இன்ஜின் ஈசியன் சின்ன சிம்பிள் டயக்ராம் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிய வச்சு அதை நெக்ஸ்ட் டூ ஸ்ட்ரோக்னா என்ன, ஃபோர் ஸ்ட்ரோக் என்னென்ன பார்ப்போம். இப்போ ஒரு டயக்ராம் போட்டிருக்கு, அதில் ஐசி இன்ஜின் அண்ட் ஈசி இன்ஜின் டயக்ராம் தனித்தனியாக இருக்குது. அதாவது தமிழில் ஐசி இன்ஜின்னா உள் எரி இன்ஜின் சொல்லுவாங்க, அதேமாதிரி ஈசி இன்ஜின்னா வெளி எரி இன்ஜின் சொல்லுவாங்க.
அதாவது இன்ஜினுக்குள்ள எரிய வைக்கிறதும் இன்ஜினுக்கு வெளியில எரிய வச்சு ஹீட் எனர்ஜி உள்ள அனுப்புறதும் தான் ஐஸ் இன்ஜின் சொல்லும். ஐஸ் இன்ஜின் பார்த்தாவே தெரியும், ஃபர்ஸ்ட் சாம்பர் இருக்குல்ல பிஸ்டன் மூவ்மெண்ட் இருக்கிறதுல எரிய வைக்கிறது, அதாவது கம்பல்ஷன் சாம்பர் அப்படின்னா எரிவரைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இன்ஜினுக்குள்ளேயே எரிய வச்சா அது ஐசி இன்ஜின், வெளியில எக்ஸ்டர்னலா ஒரு ஸ்பேஸ் பார்ட் ஓப்பன் பண்ணி அந்த பார்ட்ல ஏறி வச்சு ஹீட் எனர்ஜி மட்டும் உள்ள ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அது ஈஸி இன்ஜின் சொல்லுவாங்க. இந்த டயக்ராம் வச்சு இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஈஸியா. நெக்ஸ்ட் டூ ஸ்ட்ரோக்னா என்ன, ஃபோர் ஸ்ட்ரோக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க. டூ ஸ்ட்ரோக்குன்றது ஒரு ரெவல்யூஷன் இல்லை, ஒரு ரெவல்யூஷன்னா ஒரு சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வட்டம் அப்படி ஒரு ரவுண்ட் சுற்றுறதுக்குள்ள ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி அப்படின்னா இது டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் சொல்லுவாங்க. அதுவே டூ ரெவல்யூஷன்ல ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதை ஃபோர் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸ்ட்ரோக்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரோக்குன்றது அதாவது ஒரு ரெவல்யூஷன்ல ரெண்டு ஸ்ட்ரோக்கு முடிஞ்சு ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது டூ ஸ்ட்ரோக் இன்ஜின், இல்லை ரெண்டு ரெவல்யூஷன்ல ஃபோர் ஸ்ட்ரோக்ல தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் பார்த்தோம். தமிழ்ல ஈஸியா போட்டிருக்க உங்களுக்கு புரியற மாதிரி, அதாவது ஒரு முழு சுற்றுல ஒரு சக்தி கிடைக்குதுன்னா அது இரண்டு வீச்சுன்னு சொல்லுவாங்க, டூ ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. அதுவே இரண்டு சுற்றுல ஒரு முழு சக்தி கிடைக்குதுன்னா அது ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் சொல்லுவாங்க. அதாவது எப்படி பாக்குறீங்கன்னா ப்ரொடக்டர் பார்த்துருப்பீங்க எல்லாம், ப்ரொடக்டர்னா தமிழ்ல பாகைமணி, பாகைமணியில 180 டிகிரி இருக்கு, இது ஹாஃப் சர்க்கிள் செமி சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இதுவே ஃபுல் சர்க்கிள்னா 360 டிகிரி. இந்த 360 டிகிரியில ஒரு இன்ஜின் ஒரு ரெவல்யூஷன்ல இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது டூ ஸ்ட்ரோக் இன்ஜின், இல்ல இது 720 டிகிரியில தான் ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் சொல்லுவாங்க. ஓகே, ஸ்ட்ரோக் என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷன் சொல்லுவாங்க. செக்ஷன்னா இன்ஜினுக்குள்ள ப்ரெஷர் உள்ள செக்ஷன் ஆகும், அதாவது உறிஞ்ச ஆரம்பிக்கும். தமிழ்ல உறிஞ்சி வச்சுன்னு சொல்லுவாங்க, வெளியில இருக்கிற ப்ரெஷர் உள்ள இழுக்க ஆரம்பிக்கும், இன்லெட் வால்வ் ஓப்பன் மூலியமா உள்ள இழுக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது கம்ப்ரெஷன் சொல்லுவாங்க, கம்ப்ரெஷன்னா இழுத்த ஏர் வந்து உள்ள இன்ஜினுக்குள்ள புஷ் ஆகுற மாதிரி, அதாவது கீழே இருந்து பிஸ்டன் மேல போஸ்ட்ல புஷ் ஆகுற மாதிரி இருக்கும், இதனால ஏர் கம்ப்ரஸ் ஆகும். தேர்டு பவர் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. பவர் ஸ்ட்ரோக்னா நீங்க ஸ்பார்க்கலுக்கா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நாசிலா இருக்கலாம், இது ரெண்டு விஷயத்துல ஹை ப்ரெஷர்ல ஃபியூல் வந்து உள்ள இன்க்ரீஸ் ஆகும், சொல்ல பவர் ப்ரொடியூஸ் ஆகும், இதைதான் பவர் இன்ஜின் சொல்லுவாங்க. லாஸ்ட்ல எக்ஸாஸ்ட்னு சொல்லுவாங்க, அவுட்லெட் வால்வ் ஓப்பன் ஆகிட்டு எக்ஸாஸ்ட் வால்வ் மூலியமா உள்ள பேர்ன் ஆகுன ஏர் வந்து வெளியில அவுட் ஆகும், இதைதான் எக்ஸாஸ்ட் வால்வ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது என்னென்ன டூ ஸ்ட்ரோக்னா என்ன ஃபோர் ஸ்ட்ரோக்னா என்னன்னு சொல்லிட்டு டயக்ராம்ல கிளீனா பார்ப்போம். இதுதான் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் சொல்லுவாங்க. டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் பேசிக்கா பார்த்த மாடல் உங்களுக்கு ஏசியா இருக்கும், அதாவது ஆஃப் சர்க்கிள்ல டூ ஸ்ட்ரோக் முடிஞ்சிடும். என்னென்ன ஸ்ட்ரோக்னா செக்ஷனும் கம்ப்ரஷனும் ஆஃப் ஸ்ட்ரோக்ல முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்ல, ரெண்டாவது ஸ்ட்ரோக்ல பவர் ஸ்ட்ரோக்கும் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கும் முடிஞ்சிடும். ஒரு முழு சுற்றுல ஆக்சுவல் இன்ஜின்ல டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ல கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். அடுத்தது ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின்னா என்னன்னு பார்ப்போம். இதுதான் ஃபோர் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. நான் சொன்னல ஃபோர் ஸ்ட்ரோக் என்னென்ன ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு இன்டேக் அல்லது செக்ஷன் சொல்லுவாங்க, ரெண்டாவது கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க, தேர்டு பவர் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க, ஃபோர்த்து எக்ஸாஸ்ட்னு சொல்லுவாங்க. இது என்னென்ன எப்படி முடியுது அப்படின்னு சொல்லிங்கன்னா, சென்ட்ரல் இருக்கிற கிராங்க் ஷாப்ட்னு ஒரு பார்ட் இருக்கு, பார்த்தா தெரியும். இந்த கிராங்க் ஷாப்ட் ஃபர்ஸ்ட் 180 டிகிரியில் 180 டிகிரி ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் ஆக சொல்ல செக்ஷன் ஸ்ட்ரோக் நடக்கும். செக்ஷன்னா என்னன்னா அவுட்லெட் வால்வ் ஓப்பன் ஆகிட்டு ஃப்ரெஷ் ஏர் உள்ள செக்ஷன் ஆகும், அதாவது உறிஞ்சப்படும். ரெண்டாவது கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. அப்போ கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் நடக்க சொல்ல இன்லெட் வால்வ் ஓப்பன்ல இருந்தது க்ளோஸ் ஆகிடும், அவுட்லெட் வால்வும் க்ளோஸ்ல இருக்கும், எல்லா சைடும் க்ளோஸ்ல இருக்கிறதுனால உள்ள இழுக்கப்பட்ட ஏர் வந்து ஹை ப்ரெஷர் மூலமா கம்ப்ரஸ் பண்ணும். கம்ப்ரஸ்னா ஹை ப்ரெஷரா கம்ப்ரஸ் பண்ணப்படும். அப்படி கம்ப்ரஸ் ஆக சொல்ல உள் மேல இருந்து பவர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தேர்ட் ஸ்ட்ரோக் போஸ்ல மேல இருந்து ஸ்பார்க் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும், ஸ்பார்க்ல மூலியமா ஸ்பார்க் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆக சொல்ல கம்ப்ரஸ் ஏற்கனவே ஹை ப்ரெஷர்ல இருக்கிற ஏரும் மேல இருந்து வர ஸ்பார்க்கும் ஃபயர் ஆகும், பேர்ன் ஆக ஆரம்பிக்கும், எரிய ஆரம்பிக்கும், இதை தான் பவர் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. ஃபைனல் ஸ்ட்ரோக் லாஸ்ட் ஸ்ட்ரோக் என்னன்னா செக்ஷன் அதாவது எரிஞ்ச காத்து வந்து வெளியில ரிலீஸ் ஆக சொல்ல அவுட்லெட் வார் ஓப்பன் ஆகி உள்ள இருக்கிற பேர்ன் ஆன ஏர் வெளியே ஆரம்பிக்கும், இதைதான் எக்ஸாஸ்டன் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஜின்ல என்னென்ன காமனன்ஸ் இருக்கு ஐசி இன்ஜின்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டயக்ராம் என்ன இருக்கு, அதுல இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் என்னென்ன இருக்கு காமனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து.
டயக்ராம் பார்த்துருப்பீங்க, சிம்பிள் டயக்ராம் இது. பேசிக்காக 3D வியூவில் இருக்குது. என்னென்னு பாருங்க, ப்ளூ கலரில் சின்னு இருக்குது, அதுக்கு மேலே ஆர், அதுக்கு மேலே பி, அப்புறம் வி, நெக்ஸ்ட் ஐ, சென்ட்ரல் ஐஎஸ் அண்ட் இ அண்ட் டபிள்யூ. இது என்னென்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு சி. சினா கிராங்க் ஷாஃப்ட். கிராங்க்னா ஒரு ஸ்ட்ரைட் ராடு இல்லாமல் சென்டரில் கொஞ்சம் கிராங்க் மாதிரி பா வடிவில் வளைஞ்சிருக்கும். இது எதுக்காக பென் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்டன் மூமெண்ட்டுக்காக பென் பண்ணியிருக்கு. பிஸ்டன் மூமெண்ட் எப்படி இருக்கணும், அப்டன் மூமெண்ட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் செக்ஷன், கம்ப்ரெஷன் அண்ட் பவர் ஸ்ட்ரோக் எல்லா ஃபோர் ஸ்ட்ரோக்கில் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்கோ அதில் ஸ்ட்ரக் நார்மலாக நடைபெறும். அதனால தான் அந்த கிராங்க் ஷாஃப்ட் சென்டரில் கொஞ்சம் பா வடிவில் வளைக்கப்பட்டிருக்கு. இல்லை, ரெண்டாவது ஆர். ஆர்னா கனெக்டிங் ராடுன்னு அர்த்தம். ஆர்னா கனெக்டிங் ராட், அதாவது கிராங்க் ஷாஃப்ட்டையும் பிஸ்டனையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கனெக்டிங் ராடுன்னு சொல்லுவாங்க. மேலே பி, பிஸ்டன். பிஸ்டன் ஆல்ரெடி எப்பயாச்சும் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா டயக்ராம் இருக்கு பார்த்துங்க, சென்ட்ரல் இருக்கு இல்லை, இதுதான் பிஸ்டன் சொல்லுவாங்க. அதாவது கிராங்க் ஷாஃப்ட்டையும் கனெக்டிங் ராடையும் ஜாயின் பண்ணி ஏடில் பிஸ்டன் இருக்கு, இதை பிஸ்டன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வி. வினா வால்வ், இன்லெட் வால்வ் அண்ட் அவுட்லெட் வால்வ். இந்த ரெண்டு வால்வுக்கு தான் வால்வ் நேம் இருக்கு. எதுக்காக இந்த வால்வ் இருக்குன்னா, ஃப்ரெஷ் ஏர் உள்ள வரதுக்கும் உள்ள பேர்ன் ஆன ஏர் வெளியே போகிறதுக்காகவும் இந்த வால்வ் ஓப்பனில் இருக்கவும் க்ளோஸில் இருக்கவும் யூஸ் ஆகுது. மேலே ஐ. ஐன்றது இன்லெட் வால்வ். டூ வால்வ்ஸ் சொன்னல, அதில் ஃபஸ்ட்டு இன்லெட் வால்வ்னு சொல்கிறதுக்காக தான் அதை ஐன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. சென்ட்ரு பிரஷனில் என்ன இருக்குன்னு பாருங்கள். எஸ். எஸ்னா ஸ்பார்க் இக்னிஷியன். பார்த்துருப்பீங்களா, ஃப்ளக்கு பார்த்துருப்பீங்க, டூவீலர்ல அந்த ஸ்ப்ரக்கு தான் இதில் ஸ்பார்க் ஃப்ளக்காக யூஸ் ஆகும். அதனால சென்ட்ரில் இருக்குது எஸ். அடுத்து இ. ஈனா எக்ஸாஸ்ட் வால்வ்னு மீனிங். ஈனா எக்ஸாஸ்ட் வால்வின் மீனிங், அதாவது உள்ள பேர்ன் ஆன ஏர் வெளியே வர்றதுக்காக வச்சிருக்கிறது தான் யூஸ் பண்ணுறது தான் எக்ஸாஸ்ட் வால். நெக்ஸ்ட் டபிள்யூ. டபிள்யூ அப்படின்றது நீங்கள் இப்போ பேசிக்காக எல்லாத்தையும் பார்த்துருக்க மாட்டீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர். கூலிங் ப்ராசஸ்க்காக இன்ஜின் ஹீட் எனர்ஜி அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. கூலிங் ப்ராசஸ் ரொம்ப மஸ்ட்டாக தேவைப்படும். ஸோ அதுக்காக கூலிங் ப்ராசஸ்க்காக வாட்டர் ஜாக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டர் ஹோல்ஸ் தான் நீங்கள் டபுள்யூ நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிரீன் கலரில். ஓகேவா. நெக்ஸ்ட்டு காமனன்ஸ். இப்போ பார்த்த காமனன்ஸ் என்னென்ன ஒர்க் பண்ணுது, என்னென்ன டைப்பில் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பேசிக்காக வியூவில் பார்த்துருவோம். காமன் ஒன்ஸ் ஆஃப் அண்ட் ஐசி இன்ஜின்ஸ். இன்ஜின் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதாவது என்ன போட்டிருக்காங்கன்னா, தெர்மல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது தான் இன்ஜின் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்னென்ன என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, என்னென்ன அப்ளிகேஷன் இது இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்ட் ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு சிலிண்டர். சிலிண்டர்னா பிஸ்டன் மூமெண்ட் ஏரியா. ரெண்டாவது சிலிண்டர் ஹெட். சிலிண்டருக்கு மேலே என்னென்ன ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மூணாவது பிஸ்டன் அண்ட் பிஸ்டன் ரிங். பிஸ்டனும் பிஸ்டன் ரிங்கும் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கனெக்டிங் ராடு இருக்குது, அது கீழே கிராங்க் ஷாப் இருக்குது, நான் சொல்லியிருந்தேன்ல அந்த ஷாப் இருக்குது. லாஸ்ட்டில் கேம் அண்ட் கேம்ப் ஷாப். கேம் எதுக்காக யூஸ் ஆகுது, கேம்ப் ஷாப் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு லாஸ்ட்டில் மணிஃபோல்டு. மணிஃபோல்டுனா வால்வ், அதாவது எக்ஸாஸ்ட் அண்ட் இன்லெட். இந்த இதை தான் இன்லெட் மணிஃபோல்டு அண்ட் எக்ஸாஸ்ட் மணிஃபோல்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டஸ்ட்லேருந்து என்னென்ன பிரிவாக்கமோ பார்த்துலாம். ஃபஸ்ட்டு சிலிண்டர். சிலிண்டர்னா நம்ம பிஸ்டன் மூமெண்ட் இருக்கிற ஏரியா தான் சிலிண்டர்னு சொல்லுவாங்க. அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. என்னென்ன இருக்கு, என்னென்ன ஒர்க் நடக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பிஸ்டன் வந்து கீழே இருந்து அப்டவுன் மூவ்மெண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கும். அது மூவ் ஆகிட்டுக்குள்ள மேலே இருந்து பவர் சப்ளை வரும். அதாவது பவர் சப்ளைனா ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஸ்பார்க்காக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஃபியூல் வந்து ஹை ப்ரெஷர்ல உள்ள இன்லெட் ஆகும். அப்படி ஆக சொல்ல ஹீட் எனர்ஜி அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும், அப்போதான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது நார்மலாக இருக்கும். ஸோ அதனால சிலிண்டர் எப்படி இருக்குன்னா, ரொம்ப காஸ்ட் கம்மியாகும், ஹை வேல்யூ அதாவது ஹை ஹீட் எனர்ஜி தாங்கக்கூடிய சக்தி உடையதாகவும் இருக்க வேண்டும். அதுக்காக தான் சிலிண்டர் பிளாக்கு ரொம்ப ஹை ஹேட்டாக இருக்கும். ரெண்டாவது கீழே சிலிண்டர் ஹெட். சிலிண்டர் ஹெட்னா சிலிண்டருக்கு மேலே என்னென்ன இருக்கும், சிலிண்டருக்கு மேலே பேசிக்காக ஒரு இன்ஜின் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்னு சொல்லுவாங்க. ஹெட்டுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்வ், அப்புறம் ஸ்பார்க்கில் இன்லெட் ஆகிறது, நெக்ஸ்ட்டு இன்லெட் அந்த எக்ஸாஸ்ட் மணிஃபோல்டு, அதுக்கப்புறம் பேசிக் கனெக்ஷன், நாசல், அது மாதிரி பார்ட்லாம் இருக்கும். இதை தான் சிலிண்டர் ஹெட்னு சொல்லுவாங்க. இப்போ லாஸ்ட்ல டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டன் அண்ட் பிஸ்டன் ரிங். பிஸ்டன் ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி காட்டியிருக்கேன். அது சென்டரில் ஒரு டூ ரிங்ஸ் மாதிரி இருக்கும். பிஸ்டன் டயக்ராம் இருக்குது பாருங்கள், அந்த டயக்ராமில் பிஸ்டனோட ஹெட் இருக்குது, பிஸ்டன் பின் பாக்ஸ் இருக்குது, இந்த பக்கம் லாக்கிங் ஸ்க்ரூ இருக்குது. அந்த சென்டரில் ரெண்டு, அதாவது ஒரு ரிங் போடுற மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு டூ ரிங்ஸ், ஏர் ரிங்ஸ் ஒன்று, கம்ப்ரெஷன் ரிங்ஸ் ஒன்று. கம்ப்ரெஷன் ரிங், ஏர் ரிங்கு, கீழே இருக்கிறது ஆயில் ரிங்கு. எதுக்காக இது ஏர் ரிங்கு கம்ப்ரெஷன் ரிங்ஸ் அப்படின்னா,
நம்ம சிலிண்டர் பிளாக்குள்ள ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண சொல்ல ஹை ஹீட் எனர்ஜி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, கம்ப்ரஸ் பண்ண ஏர் மூலிமா தான் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ கம்ப்ரஸ் பண்ண ஏர் எந்த பக்கமும் லீக் ஆகாம இருக்கிறதுக்காக தான் பிஸ்டன் ஏரியால ஃபர்ஸ்ட் ரிங் என்ன ரிங்கா இருக்குன்னா கம்ப்ரஷன் ரிங்கா இருக்கு. அதாவது ஹை கம்ப்ரஷன்ல இருக்கிற ஏர் வெளியே லீக் ஆகாம இருக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் கம்ப்ரஷன் ரிங். இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஸ்டன்ல ஹெட்டோட ஃபர்ஸ்ட் ரிங்கா இருக்கும், பிஸ்டனோட ஹெட்டோட ஃபர்ஸ்ட் ரிங்கா இருக்கும். இதுதான் கம்ப்ரஷன் ரிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆயில் ரிங்னு சொல்லுவாங்க. செகண்டா இருக்கிறது ஆயில் ரிங் சொல்லுவாங்க. எதுக்காக ஆயில் ரிங் சொல்றாங்க அப்படின்னு, இன்ஜின்ல பிஸ்டனு கீழே, அதாவது ஆயில் சம்ப்னு சொல்லுவாங்க. இன்ஜினுக்கும் பிஸ்டனு கீழே என்ன பிளாக் இருக்குன்னா ஆயில் சம்ப் இருக்கும். அந்த ஆயில் சம்ப் இன்ஜின் ரொட்டேஷன் மூலியமா மேல போகாம இருக்கிறதுக்காக அவாய்ட் பண்றதுக்காக என்ன ரிங் இருக்குன்னா ஆயில் ரிங் ஃபர்ஸ்ட் போட்டுமா. அதாவது செகண்டா ஆயில் ரிங் இருக்கும். இன்ஜின்ல கீழே இருந்து மேல பக்க சொல்ல ஃபர்ஸ்ட் ஆயில் ரிங்கா இருக்கும், மேல இருந்து கீழே பக்க சொல்ல ஃபர்ஸ்ட் ஏர் கம்ப்ரஷன் ரிங்கா இருக்கும். இந்த ரெண்டு ரிங் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா மேல இருந்து வரக்கூடிய ஏர் பிரஷரை டிலே பண்ணாம எந்த பிரச்சனையும் இருக்காம இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஏர் ரிங் யூஸ் பண்றாங்க. கீழே இருக்கிற ஆயில் மேல போகாம இருக்கிறதுக்காக ஆயில் ரிங் யூஸ் பண்றாங்க. இவா ரிங்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கனெக்டிங் ராட். கனெக்டிங் ராட் எதுக்காக யூஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் கிராங்க் ஷாப்ல இருந்து பிஸ்டனை கனெக்ட் பண்றதுக்காக ராடு யூஸ் பண்றாங்க. இதோட நேம் தான் கனெக்டிங் ராடுன்னு சொல்லுவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பட்ல டயக்ராம்ல வெரி இம்பார்ட்டன்டா இருக்கும். எதுக்காக அப்படின்னா ரொட்டேஷன் மூவ்மெண்ட் எத்தனை ரொட்டேஷன் மூவ்மெண்ட் ஹையஸ்டா இருந்தாலும் அந்த ஆர்பிஎம் ஏத்தக்க மாதிரி அது ரொட்டேஷன் இருக்கிறதுக்காக இந்த கனெக்டிங் ராட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாப்ட். எப்படி இருக்குன்னு பாருங்க. சென்ட்ரல கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். எதுக்காக அந்த பெண்ட் பண்ண மாதிரி அப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஸ்டன் அப்டன் மூவ்மெண்ட்டுக்காக இருக்கணும். இன்ஜின்ல அப்டன் மூவ்மெண்ட் இருந்தா மட்டும்தான் ஏர் கம்ப்ரஸ் பண்ணா ஸ்பார்க் ஆகி ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ரைட் ராட்ல அந்த மூவ்மெண்ட் இருக்காது. எந்த ஒரு பொருளுமே ஸ்ட்ரைட் ராட் ரொட்டேஷன் பண்ண சொல்ல அது மேல ஏதாவது ஒரு பொருள் வச்சிங்கன்னா அந்த மூவ்மெண்ட் நார்மலா தான் இருக்கும், மூவ்மெண்ட் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால சென்ட்ரல பெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா அப்டன் மூவ்மெண்ட் கிடைக்கும். இந்த அப்டன் மூவ்மெண்ட்டுக்காக தான் இந்த கிராங்க் ஷாஃப்ட் பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் கிராங்க் ஷாஃப்ட்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின்ல பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ராட் மட்டும்தான் இருக்கும். இதுவே மல்டி சிலிண்டர் இன்ஜின்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சிலிண்டர் இப்போ பாக்குறீங்களா அது மாதிரி கனெக்டிங் ராடு மல்டி சிலிண்டர்னா 2 or 4 அப்படி இருக்கும். அந்த 2 or 4 சிலிண்டர் கனெக்ட் பண்றதுக்காக சென்ட்ரல பென் பண்ணி இருப்பாங்க. லாஸ்ட் எண்ட் என்ன இருக்குன்னா ஃபிளைவோட கனெக்டிங் இருக்கும். டயக்ராம் பார்த்தா தெரியும். இந்த லாஸ்ட்ல ஃபிளைவல் எண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற எண்டு நீங்க ஸ்டார்ட் பண்ற எண்டு லாஸ்ட்ல இருக்கிற இந்த சைடு இருக்கிற எண்டு ஃபிளைவல் எண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிளைவல் எண்டு எதுல கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு ஸ்டார்டிங் மோட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸ்டார்டிங் மட்டும் தெரியும். அதாவது இந்த கிராங்க் ஷாஃப்ட் நம்ம ரொட்டேஷன் பண்ணதா தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். சிங்கிள் சிலிண்டர் இருந்தா நம்மளே ரொட்டேஷன் பண்ணிடலாம். இதுவே மல்டி சிலிண்டர் இருந்தா கெப்பாசிட்டி லோட் கெப்பாசிட்டி ஹையா இருக்குதுனால நம்மளால ரொட்டேஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல நம்ம ஸ்டார்டர் மோட்டர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஸ்டார்ட் மோட்டர் எதில் கனெக்ட் பண்ணுவாங்கன்னா இந்த ஃபிளைவில் தான் கனெக்ட் பண்ணுறப்ப. எதுக்காக ஃபிளைவில் கனெக்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் மோட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மோட்டர் ரொட்டேஷன் மூமெண்ட் ரொம்ப கம்மி. அதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் என்னன்னா ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அது ஸ்டார்டிங் லேண்டிங் கண்டிஷன்ல இருக்காது. ஸோ அதனால ஃபிளைவில் கனெக்ட் பண்ணுறாங்க. ஃபிளைவில் அப்படின்றது எப்படின்னா ரொட்டேஷன் மூமெண்ட், அதாவது சர்க்கிள்ஸ் ஸ்மாலாகவும் பிக்காகவும் இருந்தால் என்னென்ன டிஃப்ரெண்ட்னா ஸ்மாலாக இருந்தால் ரொட்டேஷன் மூமெண்ட் கம்மியாக இருக்கும், இதுவே பிக்காக இருந்தால் ரொட்டேஷன் மூமெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் மோட்டரோட ரொட்டேஷன் மூமெண்ட் ஸ்மாலா இருக்கும், நம்ம யூஸ் பண்ற ஃபிளைவோட ரொட்டேஷன் மூமெண்ட் ஹையா இருக்கும். ஸோ இந்த மூமெண்ட்டுக்காக தான் ஃபிளைவில கனெக்ட் பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த எண்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் மெயின் பேரிங் இருக்கும் பாருங்க சென்டர்ல. இந்த மெயின் பேரிங்னா நம்ம கனெக்டிங் ராடு கனெக்ட் ஆகிற பிளேஸ், இதுதான் மெயின் பேரிங் சொல்லுவாங்க. சென்டர்ல ஆயில் ரோல். ஆயில் ரோல் எதுக்காகனா இந்த கனெக்டிங் ராடுக்குள்ள மூவ்மெண்ட் அதாவது ஸ்மூத்னஸ் அதிகமா இருக்கிறதுக்காக ஆயில் ரோல் யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட்ல ஃபான்ட் எண்ட். அந்த எண்டுக்கு எதுக்காகனா இந்த கனெக்டிங் ராட் லாஸ்ட் எண்டுக்கு எப்போ முடியுதோ அதை எண்டோட சொல்லுவாங்க. அடுத்து கேம்ப் ஷாப். கேம்ப் ஷாப் எதுக்காக யூஸ் ஆகுது? இந்த கிராங்க் ஷாப் சொன்னோம்ல, இந்த கேம்ப் ஷாப்பும் கிராங்க் ஷாப்பும் ஒரே ஒருத்தமாக என்னன்னா கிராங்க் ஷாப்ன்றது சென்டர்ல ஃபார்ம் மாதிரி பெண்ட் பண்ணியிருப்பாங்க. கேம்ப் ஷாப்ல அப்படி கிடையாது. ஓவல் ஷேப்ல, ஓவல் ஷேப்னா எக் இருக்குல்ல எக்கோட ஷேப் மாதிரி கொஞ்சம் ஐயாவது, அதாவது ரவுண்ட் ஷேப் இல்லாம ஓவல் ஷேப்ல இருக்கும். இது எதுக்காகனா இந்த ஓவல் ஷேப் ரொட்டேஷன் பண்ண சொல்ல எப்போ அப்டவுன் மூமெண்ட் தேவைப்படுதோ அப்போ அது மேலே இருக்கிற ராடு அப்டவுன் மூமெண்ட்ல மூவ் ஆகும். அதுக்காக தான் கேம் ஷாப் யூஸ் பண்ணுறாங்க. கேம் அண்ட் கேம் ஷாப்னு சொல்லுவாங்க. கேம்னா இந்த ஓவல் ஷேப்பு, கேம் ஷாப்னா அந்த ஓவல் ஷேப், அதில் இருக்கிறது தான் சேர்த்து சொல்லுவாங்க. இது எதோட கனெக்ட் ஆகும் அப்படின்னா கிராங்க் ஷாப்ல இருந்து ஒரு பெல்ட் மூலம் டைமிங் கியர் மூலியமா கேம் ஷாப் கனெக்ட் ஆகிருக்கும். கேம் ஷாப் எதுக்காக யூஸ் ஆகுது? இன்லெட் வால்வ் அவுட் ஆயில் வால்வ் இருக்குல்ல அந்த ராடில் ஐயர் புஷ் ராடு புஷ் பண்ணுறதுக்காக இந்த கேம் ஷாப் யூஸ் ஆகுது. அதாவது ரொட்டேஷன் மூமெண்ட் நார்மலா இருந்தா அந்த புஷ் ராட் எந்த மூமெண்ட் இருக்காது. இதுவே ஓவல் ஷேப்ல கேம் ஷாப்ட் அப்படி இருந்துச்சுன்னா அந்த புஷ் ராட்ன்றது அப்டவுன் மூமெண்ட்ல முஷ் ஆயிட்டு இருக்கும். அப்போதான் இன்லெட் வால் ஓப்பன் ஆகும், அவுட்லெட் வால் ஓப்பன் ஆகும், யூஸ் ஆகும். அவங்க ஓப்பனாக இருந்தாலும் சரி க்ளோஸாக இருந்தாலும் சரி இதுக்காக தான் இந்த கேம் ஷாப் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. லாஸ்ட்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வால்வ்ஸ்.
நான் சொன்னல ஃபர்ஸ்ட் வால்வ் கேம் ஷாப்ட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இந்த புஷ் ராட் மூலமா வால்வ் ஓப்பன் அண்ட் க்ளோஸுக்காக யூஸ் ஆகுது. வால்வ்னு பொதுவாக எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வர்றதுக்கும் எக்ஸாஸ்ட் எக்ஸிட் வால்வ் வெளியே போகிறதுக்காக தான் யூஸ் ஆகுது. இந்த ரெண்டு மூமெண்ட்டும் நார்மலாக இருக்க சொல்ல வால்வ் யூஸ் ஒர்க் ஆகுது, புஷ் ராட் மூலியமாக தான் ஒர்க் பண்ண வைப்பாங்க. புஷ் ராட் கேம் ஷாப்ட் ஒர்க் ஆக சொல்ல அப் டவுன் மூமெண்ட் இருக்கும், அந்த அப் டவுன் மூமெண்ட் எதில் கனெக்ட் ஆகுதுன்னா வால்வில் கனெக்ட் ஆகும். வால்வில் ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால வால்வ் ஓப்பன் க்ளோஸ் ஆகிற மூமெண்ட் அங்கே தான் நடக்கும். ஸோ அதனால தான் கேம் ஷாப் வச்சு கேம் ஷாப்ல இருந்து புஷ் ஸ்டார்ட் மூலமா வால்வை க்ளோஸ் பண்ண வச்சுப்பாங்க. வால்வோட ப்ராசஸ் என்னன்னா, இனி ஃப்ரெஷ் ஏர் உள்ள வரதுக்கும் பேர்ன் ஆன ஏர் வெளியே போறதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் மெனிஃபோல்ட். மெனிஃபோல்ட் எதுக்காக யூஸ் படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்லெட் மெனிஃபோல்ட் அண்ட் அவுட்லெட் மெனிஃபோல்ட்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஷ் ஏர் உள்ள வர சொல்ல அதை எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்காக இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு அசுத்தமான ஏர் உள்ள வந்துச்சுன்னா பேர்ன் ஆகுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த மெனிஃபோல்ட் மூலமா உள்ள இன்லெட் வால்வ் ஓப்பன்ல இருக்கு சொல்ல ஃப்ரெஷ் ஏர் ஏர் ஃபில்டர் மூலமா ஃப்ரெஷ் ஏர் உள்ள இன்லெட் ஸ்டக் பண்றதுக்காக தான் இந்த இன்லெட் மணிஃபோல்ட் யூஸ் பண்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் டைம் பார்க்க போகுது எக்ஸாஸ்ட் மணிஃபோல்ட். லாஸ்ட் எக்ஸாஸ்ட் வால்வ்னு சொல்லலாம், இல்லை எக்ஸாஸ்ட் மணிஃபோல்ட்னு சொல்லலாம். எக்ஸாஸ்ட் வால்வ் மூலியமா என்ன ஆகுதுன்னா பேர்ன் ஆன ஏர் வெளியே போட்டு யூஸ் ஆகுது தான் எக்ஸாஸ்ட் வால்வ்னு சொல்லுவாங்க. இது எக்ஸாஸ்ட் மணிஃபோல்ட் வால்வ் அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது உள்ள பேர்ன் ஆன ஏர் உள்ளே இருந்துச்சுன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுறதுக்கோ இல்லை ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்கோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது இல்லாம கொஞ்சம் ப்ரெஷர் லோ ஆயிடுச்சுன்னா கூட இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ உள்ள பேர்ன் ஆன ஏர் உள்ள இருக்காம சுத்தமாக வெளியே வர்றதுக்காக, அதாவது வேஸ்டேஜ் இல்லாம ஃபுல்லா வெளியே வர்றதுக்காக யூஸ் பண்றது தான் மணிஃபோல்ட், எக்ஸாஸ்ட் மணிஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த எக்ஸாஸ்ட் மணிஃபோல்டு என்னென்ன கனெக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றப்போ சவுண்ட் நாய்ஸ் அதிகமா இருக்கும். இந்த நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணி சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் கம்மி பண்ணி புஷ் பண்ணி வெளியே அனுப்புறதுக்காக தான் இந்த எக்ஸாக்ட் மணிஃபோல்டு யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பேசிக்கா என்னென்ன பார்த்துப்பீங்களா, சைலன்சர் பார்த்துப்பீங்க. சைலன்சர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரைட்டோட உள்ள இருக்கிற வால்வ் ஃபுல்லா ஓப்பன் டைப்ல இருக்காது, பெண்டிங் டைப்ல இருக்கும். எதுக்காக அப்படின்னா, உள்ள இருக்கிற நாய்ஸ் ரெடியூஸ் ஆகி கம்ப்ரஸ் ஆகி கம்மியா நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி ரெடியூஸ் பண்ணி அனுப்புறதுக்காக தான் இது எக்ஸாக்ட் மணிஃபோல்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? இதை பார்த்தாது நெக்ஸ்ட் டீசல் இன்ஜின்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதா லாஸ்டா பார்க்க போறோம். அதாவது ஐசி இன்ஜின் ஓரியன்டா தான் டீசல் இன்ஜின் இருக்கும். ஓகேங்களா? ஐசி இன்ஜின்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் சொல்லுவாங்க. டயக்ராம்ல ஈஸியா புரியறதுக்காக தான் இந்த கலர் டயக்ராம் வச்சிருக்கேன். ஒரு ரொட்டேஷன்ல ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் இது. என்னென்ன நடக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இன்லெட் ஏர் இன்டேக்னு இருக்குல்ல ப்ளூ கலர்ல, அப்போ ஏர் செக்ஷன் ஆகும். ஏர் செக்ஷன் ஆன ஏர் அப்போ என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னா, ஃப்ரெஷ் ஏர் உள்ள வரும், ஃப்ரெஷ் ஏர் உள்ள வரும். அப்போ இன்லெட் வால்வ் ஓப்பன்ல இருக்கும், அவுட்லெட் வால்வ் க்ளோஸ்ல இருக்கும். இந்த டைம்ல ஸ்பார்க் எதுவும் ப்ரொடியூஸ் ஆகாது, கம்ப்ரஷன் ஏர் அப்படியே நார்மலா இருக்கும். ரெண்டாவது ஸ்ட்ரோக் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டு வால்வுமே க்ளோஸ்ல இருக்கும், நார்மலா ரெண்டு வால்வும் க்ளோஸ்ல இருக்குள்ள ஏர் ரிலீஸ் ஆக டைம் இல்லாம கம்ப்ரஸ் ஆகும். அதாவது பேஸ் கம்மியாக கம்மியாக ஹை கம்ப்ரஷரா ஏர் மாறிக்கிட்டு இருக்கும். இப்போ ஹை கம்ப்ரஷன்ல ஏர் இருக்க சொல்ல மேல இருந்து ஸ்பார்க் மூலியமா ஸ்பார்க் உள்ள கொடுத்தோம்னா ஃபயர் ஆக ஆரம்பிக்கும். ஃபயர் ஆக ஆரம்பிக்கிறது தான் இந்த கம்ப்ரஷன் ஏர் உள்ள போக சொல்ல ஃபியூல் இன்ஜெக்டர் அல்லது ஃபயர் ஸ்பார்க் இன்ஜெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு மூலியமா உள்ள ஹை ப்ரெஷர்ல இன்ஜெக்ட் ஆகிறதுல ஃபயர் ஆகும். லாஸ்ட் தேர்ட் ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னீங்கன்னா பவர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹை கம்ப்ரஷர் இருக்கிற ஏரும் ஹை ப்ரெஷர்ல இருக்கிற ஃபியூலும் ரெண்டுமே மிக்ஸ் ஆக சொல்ல பேர்ன் ஆக எரிய ஆரம்பிக்கும். இதைத்தான் பவர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் டயக்ராம்ல தெரியுற மாதிரி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சவனே எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் ரிலீஸ் ஆகும். இது எவ்வளவு செகண்ட்ல ஆகுனா வித்தின் நானோ செகண்ட்ல முடியும். அதாவது ஆர்பிஎம்னு சொல்லுவாங்க, ரெவல்யூஷன் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த இன்ஜின் எத்தனை ரவுண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு ஸ்ட்ரோக்குமே ஒரு ரொட்டேஷனுக்குள்ள 140 ஆர்பிஎம் சொல்லுவாங்க. அதாவது 1440 ஆர்பிஎம் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ள அத்தனை ஆர்பிஎம் ரெவல்யூஷன்ல ரொட்டேஷன்ல இருக்கும். ஓகேவா? டுடே கிளாஸ் இன்ஜினை பத்தி ஐசி இன்ஜின் முடிஞ்சு, நெக்ஸ்ட் கிளாஸ்ல அப்போ அது என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமன் பேசிக்கா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தேங்க்யூ டு ஆல்.